தமிழாரம் தொலைக்காட்சியின் காலை செய்திகள். தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிறப்பித்துள்ள உத்தரவு. அத்தியாவசிய பொருட்களின் விலை மேலும் குறைவடையும் சாத்தியம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் உடற்பயிற்சியை பயிற்றுவிப்பாளர் கைது. உச்சநீதிமன்ற உத்தரவை அரசாங்கம் மீறுவதாக குற்றச்சாட்டு முன்வைப்பு. கனடாவில் கொலை செய்யப்பட்டவர்களின் இறுதி கிரியைகள் நிறைவு. தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் அமைச்சரவை கூட்டம் இடம்பெற்றதாகவும் அங்கு ஜனாதிபதி இதனை தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய அபிவிருத்தி பணிகள் உள்ளிட்ட அரசாங்கத்தின் பணிகளை விரைவில் முடித்து ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகுமாறு ஜனாதிபதி அமைச்சரவையில் அறிவித்துள்ளார். இதேவேளை தமிழ் உட்பட மூன்று மொழிகள் பேசக்கூடிய ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டுமென தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு அரசியலமைப்பு அனுமதி அளிக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாலக ஹொடகேவா தெரிவித்தார். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காரணமாக பல பொருட்களின் விலை குறைவடையும் என அரசியல் விமர்சகர்கள் கணித்து வருகின்றனர். குறிப்பாக பல அரசியல் பிரதிநிதிகளும் பொருட்களின் விலைகளில் மாற்றம் ஏற்படும் என தமது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தற்போது பாரிய லாபத்தை அரசாங்கம் ஈட்டி வருவதாக தெரிவித்துள்ளார். அதன்படி லாபத்தை மக்களுக்கு நிவாரணமாக வழங்க வேண்டுமென குறிப்பிட்டுள்ளார். மேலும் பலர் எதிர்வரும் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைவடையும் சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். இராணுவத்தின் கொமாண்டோ படையில் லான்ஸ் கோப்ரலாக பணியாற்றிய முன்னாள் சிப்பாய் ஒருவர் 2 கிராம் ஹெரோயினுடன் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக கண்டி குற்ற புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் உடற்பயிற்சி பயிற்றுவிப்பாளராக கடமையாற்றியவர் முன்னாள் ஜனாதிபதிக்கு நெருக்கமாகவும் இருந்தவர் ஆவார். கோட்டபாயவை ஜனாதிபதி பதவியிலிருந்து வெளியேற்றிய பின்னர் சந்தேக நபர் இராணுவத்தை விட்டு வெளியேறியுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஜகலதன்ன நெல்லிகல பிரதேசத்தில் வசிக்கும் 35 வயதினை உடைய 2 பிள்ளைகளின் தந்தையான இவர் ஹெரோயின் போதைப்பொருள் கடத்துவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கமைய அவரது வீட்டை சோதனை செய்தபோது சந்தேக நபர் ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போதைய அரசாங்கம் உச்சநீதிமன்ற உத்தரவை எட்டி உதைத்து சட்டத்தின் ஆட்சியை அளிப்பதற்கான கதவுகளை திறந்து விடுவதாகவும் அடிப்படை உரிமைகளுடன் நாடாளுமன்ற சட்டம் முரண்படும் போது அதில் தலையிடுவதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு முக்கிய பங்கு இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் நேற்றைய தினம் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினரும் பேராசிரியருமான ஜிஎல் பீரிஸ் நேற்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் சபாநாயகர் கட்சி சார்பற்றவராக இருக்க வேண்டும் என்றாலும் தற்போதைய சபாநாயகர் பக்கசார்பான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக தெரிவித்த பேரிஸ் மனித உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கிலேயே எதிர்க்கட்சிகள் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்ததாகவும் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் எந்தவொரு மசோதாவும் மனித உரிமைகளுக்கு முரண்பட்டால் அந்த மசோதாக்களுக்கான திருத்தங்களையும் பரிந்துரைகளையும் சமர்ப்பிக்க உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. அரசால் பொது தேவைகளை நிறைவேற்ற முடியாத போது பொதுமக்களுக்கு எதிராக நிற்க அரசியலமைப்பிலேயே உரிமை உள்ளது என்றும் பேராசிரியர் பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். முன்மொழியப்பட்ட மசோதாவுக்கு பரிந்துரைகளை சமர்ப்பித்து 3 வாரங்களுக்குள் குடியரசுத் தலைவர் மற்றும் சபாநாயகருக்கு உச்சநீதிமன்றம் அறிவித்த பிறகு உச்சநீதிமன்றத்தின் பரிந்துரைகளை அரசாங்கம் ஏற்க வேண்டும் என்றும் சமீபத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆன்லைன் பாதுகாப்பு மசோதா ஜனநாயகத்தை அப்பட்டமாக அழித்துவிட்டது என்றும் அவர் கூறினார். ஒட்டாவாவில் வெட்டி கொல்லப்பட்ட இளைஞர்களின் இறுதி கிரியைகள் நேற்றைய தினம் இடம்பெற்றது. சுமார் 200 பேர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர்.
கனேடிய பௌத்த காங்கிரஸ் எனும் பௌத்த அமைப்பு இறுதிக்கிரியை நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தது. இன்ஃபினிட்டி கன்வென்ஷன் நிலையத்தில் இறுதிக்கிரியைகள் நடைபெற்றன. இந்த தாக்குதல் சம்பவத்தில் 4 சிறுவர்கள் உள்ளிட்ட ஒரே குடும்பத்தினை சேர்ந்த 5 பேரும் மற்றும் நபரொருவரும் கொல்லப்பட்டனர். 19 வயதான இலங்கை இளைஞரொருவர் இந்த படுகொலைகளை மேற்கொண்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் இறுதிக்கிரியைகளில் கனேடிய அமைச்சர் கெரி ஆனந்த சங்கரி உள்ளிட்ட முக்கியஸ்தர்களும் பங்கேற்றனர். கெரி ஆனந்த சங்கரி உள்ளிட்டவர்கள் இந்த இறுதிக்கிரியைகளில் இரங்கல் உரைகளை நிகழ்த்தியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. டொரண்டோ மற்றும் ஒட்டாவை சேர்ந்த பௌத்த பிக்குகள் இந்த கிரிய நிகழ்வுகளை வழிநடத்தியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலதிக செய்திகளை www.தமிழாரம் .com என்ற இணையதளத்தில் பார்வையிடவும்.